தினத்தந்தி பேப்பர்ல என் பேரு கொட்டை எழுத்துல வரணும், அதுக்கு நீ ஐடியா கொடு. தலைங்க வை, இந்தா இந்த இடத்துல ஒரே பட போடு. ஆமா, எதுக்கு நீ இவன் தலைய விட சொல்ற? நீ தான உன் பேர் பேப்பர்ல வரணும்னு சொன்ன. இவனை ஒரே பட போட்டு தள்ளினா உன் பேரும் பேப்பர்ல வரும், உன்னையும் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிருவாங்க, நானும் நிம்மதியா இருப்பேன். மாட்டிட்டேன். வாங்கின காசை குடுக்க வக்கு இல்லாத கடங்கார நாய்க்கு கைகால் சுத்தம் கேக்குதா? அடடே வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? ஏ நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசி விட்டேன்? ஏ நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டு விட்டேன். ஏ தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்ப்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? ஏ நீ வேணா கோவப்பட, நீ வேணா கோவப்பட. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து பாடுறா, வந்து வந்து பாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? டேய் நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கர கனவாலாம் அனலா இருமடா. காசு வாங்கின இல்லை என்கிட்ட கை நீட்டி. உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? சரியான மீசை வச்ச ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில முடி முளைச்சவனா இருந்தா, வாங்கின காசை இப்ப தர முடியாதுன்னு என்கிட்ட சொல்றான். இப்ப இந்த இடத்துல சொல்லு பாப்பா, சொல்ற நாங்கிற கில்லாடி தர முடியாதுன்னு சொல்ற முடியாது. ரைட்டா விடுறா, இது ஆறு மாசத்துக்கு மேல சொல்லிக்கலாம்ல. ஆறு மாசத்துக்கு மேல சொல்லிருந்தா பேசாம போயிருப்பல, நடந்து நடந்து மூணு தள்ளி போ. இல்லனே நான் என்ன சொல்றேன்னா, நீ யாரு நான் யாரு? ஒரு தாய் புள்ள, ஊருக்குள்ள நீ நான் சண்டை போட்டோம், பாக்குறவ என்ன அசிங்க நினைக்க மாட்டா? என்னனே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகிட்டு என்ன அப்படி? காசு போன பெருசா நமக்கு? போன வீட்டுக்கு போனேன் நான், இதெல்லாம் உடனே மறக்க கூடியவன போன வீட்டுக்கு போனேன். நீ போட்டா வெண்ண. சரி விடு, நீ சொன்ன போயிட வேண்டிய கடையில விடு, அவ்வளவுதானே. வரதா கடன் கொடுத்தா கேட்கப்படாங்க. போடு போட்டு ஆசாது, இன்னும் ஊருக்குள்ள பசி விட மாட்டேன்றாங்க. பள்ளிமுரம் போயிட்டானா? தெரியாது. ரயம் போயிட்டானா? தெரியாது. சரி தம்பி, நம்ம ஊர்ல இருந்து சின்னமலூர் எத்தனை கிலோமீட்டர்? 22. அப்ப சின்னமலூர்ல இருந்து நம்ம ஊருக்கு சொல்லுப்பா? அது அந்த ஊருக்கு தான் கேட்கணும். நாட்டுல எவனுக்குமே விவரம் பத்தலடா. ஆஹா, சரிதான்டா. அண்ணா வணக்கம். பாத்த வேண்டிதான். மரியாதை கட்டி போகுதா? மரியாதை கட்டி போவோம். என்ன யாரு நினைச்சு கட்டிக்கிறீங்க? கேட்டா கேட்ட விளையாடுறீங்க? தொலைச்சிருவோம்ல, கட்டு சீரழிஞ்சு போவீங்க. அவசரப்படாதீங்க, நீங்க பெரியவங்க, நீங்களா பார்த்து ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நான் பாட்டுக்கு சும்மா இருக்கா? நீங்க பொட்டு பொட்டு அடிக்கலாமா? உங்களுக்கு எனக்கு பிரச்சனை தான் சொல்லுங்க, உங்க காலில் நான் வந்துடுறேன். என்னதான் இருந்தாலும் ஒரு ஊருக்கு அறிங்க, நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா சரிமான அடிக்க அடிக்க நீங்க அப்படி ஆள் நீ தங்கமான ஒரு ஆடு. ஐயோ அடிக்கிறா கேட்கறதுக்கு ஆள் இல்லையா?
இவர் யார் தெரியுமாயா? ஓஹோ நான் கட்டுக்கு வர பூசையா? வண்டியில பாரம் தாங்காம அச்சு முறிஞ்சு போற மாதிரி இருக்கு. நீ மூட்டையோட ஏறிட்டனா அச்சு முறிஞ்சே போயிடும். கொஞ்சமாவது ஈவு இறக்குறதுக்குதா பாவம். அவர் எவ்வளவு தூரம் மூட்டையோட நடப்பாரு? மனுஷன் நீங்க ஏறா ஏறா. இது என் வண்டி, நான் தான் சொல்லணும். ஏறா ஏறா, இல்லன்னா விட்டுட்டு போயிடுவேன். ஏறிட்டியா? ஒழுங்க உட்காரு. கேட்கவே கூடாது. என்ன பாக்குறீங்க? என்னடா இத வண்டி ஏறி உட்கார்ந்து மூட்டைய தலையில வச்சிருக்காங்கன்றாலே கேட்க போறீங்க? நான் என்ன மறையன? நான் கேப்பேன், இது எங்க ஊர்ல ஒரு விளையாட்டுன்னு சொல்லி அன்னைக்கு என்ன சைக்கிள் ஓட்ட வச்ச மாதிரி இப்ப இந்த மூட்டைய என்ன சுமக்க சொல்லுவேன். நான் கேக்குறேங்க, யோ கூமுட்ட, ஏன் யா வண்டியில ஏறினதுக்கு அப்புறமும் மூட்டைய தலையில சுமந்துகிட்டு இருக்கிற? என்னங்க புரியாம காக்குறீங்க? ஏற்கனவே வண்டி நிறைய பாரம் இருக்கு, மூட்டையோட ஏறினா அச்சு முடிஞ்சு போனீங்கன்னு சொன்னீங்க, அதான் என் மூட்டையை ஏன் நல்லா வச்சிருக்கேன். உப்புலியப்பா என்னப்பா, நான் தேன ஆளு கடைச்சிட்டான்ப்பா. இந்த குடிசை எனக்கு. எனக்கு தான். இந்த குடிசை எனக்கு தானா? என் அம்மாவாசை, அவங்க தான் வெளியூர் புழைக்க வந்திருக்கிறாங்க, இடம் பிடிக்கிறாங்க. உள்ளூர் நாய் நீ, உனக்கு எதுக்கு இடம்? எனக்கு இல்லன்னு உங்களுக்கு எல்லாம் தோட்டத்துல வேலை இருக்குதல்ல, போங்கடா. போல போல சொல்ல போல அறிவிட்டீங்களா? மடையங்க உன்னையும் தாண்டா வெண்ண. என்னையுமா? பழனிசாமி என்னமோ உன்னை அவசரமா கூப்பிட்டா, போடா. இனி இது எதுக்கு சோதி? அண்ணே, சோதியோட அத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா, அதோடு அவன் நிறுத்திருக்கலாம். ஆனா கூடவே சேர்ந்து ஒரு நாயை வளர்த்துட்டாலே பிரச்சனையே. அண்ணே, சோதியோட தொப்புல தக்காளிய உருட்டலாம், ஆம்லெட் போடலாம், பப்பர் கூட சுத்தலாம். கரெக்ட். சோதியோட தொப்புல அழகாத்தான் இருக்கு, அதுக்காக நம்ம தொப்புல சுத்தி 16 ஊசி போட்டுக்கிற முடியுமா? அம்மாவாசை, இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரியாடா. இதெல்லாம் ஜகஜம்னு வாங்க போலாம். தரத்தை சுற்றாத பாத்துட்டீங்களா? யாராவது யாராவது மருந்து மேல மருந்து மேல இல்லைன்னு மோட்டர் பக்கத்துல. ஓஹோ, நான் மருந்து மேலயான்னு பார்த்தேன். என்னடா அது? அது ஒண்ணு இல்ல, அது வெறும் கோணி. இது இறக்குடா. இல்ல, அது ஒண்ணு கோணில ஒண்ணு உங்க ஜாதகம் நல்லா இருக்குடா. இது மட்டும் மோட்டாரா இல்லாம தேங்காவா இருந்துச்சுன்னா உங்க தலைய சீவிர் பண்ணா சீவி போயா. இது யாரா கொண்டு போறது?
மறந்து வச்சிட்டு போயிருவீங்க அப்புறம் உங்க அட்ரஸ் ஏறி அலையறக்கு நாங்க தான் இழுச்ச வரணும் கொண்டு போங்கடா கொண்டு போங்கடா எல்லாம் தூக்குடா தூக்குடா பாத்து பக்கம் மாவுந்தராம கட்டுங்கடா விடு ம் போ வா வா போ வாடா தேவங்காய் எடுக்காம இருந்தா செத்தாண்டா அடங்கோ புராண சத்தியமான காவல்காரே நீ ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே எப்படி நம்ம காவலு ஒரு தேங்காய் தூக்கி போயிருக்கா மேல மாறு பையா ஏங்க தேங்காய் எல்லாம் அப்படி அப்படியே திருடு போகாம இருக்கு இதுக்கு போய் கவலைப்படுறீங்க உனக்கு புரியாதுடா வண்டி அண்ணே மோட்டர் காணல மோட்டர் காணுமா மோட்டர் காணும்னு சொல்ற சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அது உனக்கு புரியாதுடா வண்டி அந்த பிச்சைக்கார நாய் புண்ணிய கொடிக்காவது புரியுமா பின்ன என்னடே மாங்கா மடைய மோட்டர் திருடு போக விட்டுருக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே வாக்கு சுத்தமா இல்லாதால வாக்கு சுத்தமா இருக்கணும் ராத்திரி காவல் காக்கும் போது என்ன சொன்னீங்க ஒரு தேங்காய் திருட்டு போகாம பாத்துட்டு சொன்னீங்களா இல்லையா வேணா எண்ணி பாத்துக்கங்க மோட்டார பாத்துக்க சொன்னீங்களா வேணா இன்னைக்கு ஒரு மோட்டார் வாங்கி வைங்க பாத்துக்கிறேன் ஆனா நாளைக்கு வந்து தேங்காவ காணா தேங்காய் மரத்தை காணாம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்க சப்படாதே உதட்ட கடிச்சுக்குவேன் துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான் துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் அப்பா என்ன இருட்டு நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதியா ஐயோ நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டு வந்துட்டமே இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட்ட போய் நெருப்படி கேக்குறது தம்பி யாரு தம்பி ஐயா நெருப்பட்டி கேட்டீங்க ஆமாங்க இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம் நீங்களா வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சு மழை வீது மத்த வச்சிடறையா என்ன மனுஷன் ஐயோ தீப்பட்டி விழுந்துருச்சுங்கயா எடுத்துக்கிறேன் ஏப்பா இப்படி தலைவரிக்க முடியாது என்ன காப்பாத்துக்கு பயப்படாத நான் இருக்க சொல்லு என்ன பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற நேத்தி மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான் இன்னைக்கு மனுஷனா இருக்கிற நாளைக்கு பேயாக போறான் நான் இருக்க ராஜா நீ பயப்படாத ஐயா உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு தயவு பண்ணி என்ன குண்டி வீட்டுல விட்டுருக்கியா ஐயா ஐயா உங்க கால வந்து கெஞ்சி கேக்குறியா இங்க என்ன குண்டி காப்பாத்தாத விட்டுருக்கியா ஐயா 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 இன்னைக்கு காலையில எழுந்திரித்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள் என்ன என்னங்கடா என்ன கிண்டலா புளிய இடறாதீங்க நாங்கெல்லாம் தேக்குடா ஆரையும் பாப்போம் பழைய வெள்ளைய தேவா பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா மெச்சினேன் வீராங்கனா ஏண்டா உதாரா வாங்கடா வட்டத்தை போட்டு நின்னுக்குறவன் ஏய் ஏண்டா என்னங்கடா எங்களை எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா வேணா வந்த பாருங்கடா அத்தத்தோ நாய விட மல்லி கட்ட நம்மளால முடியாத ராஜா என்ன இதெல்லாம் என்ன ஒரே பூனாட்டமா இருக்கு மாப்பிள்ள மாப்பிள்ள
என்னது இங்க வந்து இப்படி நீட்டிட்டீங்க? அட போங்க மாமா, எனக்கு கட்டாந்தரல கலத்தோடமா படுத்தா தான் தூக்கம் வரா. இன்னைக்கு உங்களுக்கு முதலிரவுமா மாமா? முதலிரவுனா என்ன மாமா? என்ன மாப்ள, இதுவரைக்கும் இத பத்தி நீங்க யார்கிட்டயுமே கேட்கலையா? கேட்டனே முதலிரவுனா என்ன? எங்க சித்தப்பாட்ட கேட்டேன், விடா ஒரு அரை. ஏன்? அப்ப எனக்கு வயசு அஞ்சு மாமா. ஏன் மாப்ள, அஞ்சு வயசுல கேக்குற கேள்வியா இது? என்ன மாப்ள இது, கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஏன் பக்கத்துல வந்து படுத்தீங்கன்னா ஊர்ல ஒரு மாதிரியா பேசுவாங்க. உள்ள போங்க மாப்ள. முடியாது மாமா, முடியாது. இவனை எப்படியாவது உள்ள அனுப்பணுமே. மாப்ள, பத்து ரூபாய் தரேன், பஞ்சு மிட்டாய் சாப்பிடலாம், உள்ள போறியா? பத்து ரூபாயா? போறேன் மாமா, போறேன். வா வா. என்ன மாப்ள அடம் பிடிக்கிறீங்க? இந்த மாதிரி நேரத்துல குபியா பாய வேண்டாமா. இந்தாங்க இந்த பத்து ரூபாய வாங்கிட்டு உள்ள போங்க. என்ன மாமா இது? கோல்டு பிஸ்கட் வெளியே இருந்தா காணாம போயிடுமே, பத்திரமா உள்ள வச்சிருக்கிறேன், எல்லாம் உங்களுக்கு தான். போங்க மாப்பிள, பாப்பா அங்க பின்னு பின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு, போங்க. அட பாவி, பணம் கொடுத்து பையனை உள்ள அனுப்புற ஒரே மாமா உலகத்துல நானா தான் இருக்கும். விதி விதி. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. வெறும் பால் மட்டும் தானா? ஒப்பேன் பீர நிறைய பிஸ்கட் வச்சிருக்கான்ல, அது ரெண்டு எடுத்து கொடுத்தா. ஐயோ அது கோல்டு பிஸ்கட்டுங்க. எந்த கம்பெனி பிஸ்கட் வரணும்? எனக்கு பால் வேணாம். கோவிச்சுக்காதீங்க, இந்த பழம் மாதிரி சாப்பிடுங்க. என்னங்க என்ன பாட்டில் கைமா வர்ற? நான் பத்து பத்து ரூபாய் தருவேனா? நீங்க இந்த பாட்டில போட்டு வைக்கணும். குடு குடு குடு. சும்மா தருவேனா? நீங்க எனக்கு ஒரு முத்தம் தரணும். அவ்வளவுதானே? குடுத்தா போதும், முதல்ல கையில காசு வைய. எம்மடி இன்னைக்கு இது போதும்தா? ஒரு மனுஷ பணத்துக்கு ரொம்ப ஆசைப்படவும் கூடாது, ஆசைப்படவும் கூடாது. ஐயோ இது என்ன அக்கிரமமா இருக்கு? ஏண்டி அலற? நான் தினமும் உங்களுக்கு பத்து பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேன், இதுல எப்படி ஐம்பது பத்தாள் வந்தது? ஏண்டி உன்ன மாதிரி இந்த ஊர்ல இருக்க பொம்பளை எல்லாம் கஞ்சச்சிருக்கு நினைச்சியா? எதிர்த்த வீட்டு மங்களத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தடி, அது கொடுத்து ஐம்பது ரூபாய் தாள் தாண்டி இது. இதுக்கே வாய பிறந்த மேனிக்கு இருக்கிய. நம்ம குருவமா கிழவி இருக்கே, குருவமா கிழவி, நூறு ரூபாய் தர்றேன், சாயங்காலம் கலத்து மேட்டுக்கு வாடான்னு சொல்லியிருக்கு. அதுக்கு தாண்டி நான் இப்ப கிளாமரா போய்கிட்டு இருக்கேன். என்னங்க சந்தோஷமாக சவாரி போவோம்? அந்த டுபாக்கு ஒரு அரையும் குறையுமா பொண்ணுகளை அனுப்பிச்சு வச்சிருக்கிறான், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கரெக்ட். பாஸ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. இந்த ரேஞ்சில வந்தா நாங்க வந்துருவோமாக்கும். இங்கேயும் சேம் ரேஞ்ச் தான். ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் பழனிசாமிக்கு பிடிக்காத காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம். எந்த சபலங்களுக்கு நாங்க ஆளாக மாட்டோம். வெல்கம் பிரதர்ஸ், வெல்கம். உன்ன நான் எங்கோ பாட்டு இருக்கிறேன்னா? அது என்னுடைய முகத்துடைய தேஜஸ் அப்படி. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா என் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுமே. தெரியுது தெரியுது. விவசாய நிலத்துல ரியல் எஸ்டேட் பண்ண பழனிசாமிக்கு பிடிக்காது நீங்க சொன்னதுனால வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். கேக்க நாங்க இங்க வரல. என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன். சரி சொல்லுங்க, சரி சொல்லுங்க. ஊர் ஜனங்க எல்லாம் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டினா போதும், வாழ்நாள் பூரா வசதியா வாழலாம். அதுக்கு ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். இதை ஊருக்குள்ள விலக்கி சொல்லி எல்லாத்தையும் பணம் கட்ட வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வெறும் ஆயிரம் ரூபாய் கட்டினா எப்படி வாழ்நாள் பூரா வசதியா இருக்க முடியும்? நான் வெறும் நூறு ரூபாய் தான் கட்டினேன். என்ன ஒரு டயானா ரேஞ்சுக்கு வச்சிருக்காரு, ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டி தான் பாக்க சொல்லுங்களேன். அப்பதான் அவரோட திறமை உங்களுக்கு தெரியும். என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. முதல்ல சொல்லுங்க. ஜனங்களை எல்லாம் பணம் கட்ட வைக்கிறோம், எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன கேட்டாலும் கொடுப்பேன். சோபிய கேட்டா நீ எனக்கு கொடுப்பிய. எங்கப்பா
புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸ்ல மூணு பேருமே பார்ட்னர்ஸ். எல்லாருக்கும் எல்லாமே போது. அப்படினா இதுவும் போதுவா?